ஜோதிட அன்பில் பணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு கடல் ஓரத்தில், அதாவது கடல், ஏரி, குளம், குட்டை இப்படி நீர்நிலைக்கு பக்கத்தில் வீடு அமையணும், பில்டிங் அமையணும், தொழில் அமையணும் அப்படின்னா என்ன விதமான அமைப்பு, ஜாதகம் திறக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது போல் கடல், ஏரி, வாய்க்கால், குளம், குட்டை இது மாதிரி எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இதற்கு வந்து காரகத்துக்கிறது வந்து சந்திரபகவான். அதனால் சந்திரபகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இது போல் நீர்நிலைக்கு பக்கத்தில் ஃப்ளாட், வீடு, பங்களா இது மாதிரி யோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அமேசிங்காக இருக்குல்ல, அமேசிங். ஸோ நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு நாலாம் வீட்டின் அதிபதி சந்திர பகவான் நாலாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றோ, அல்லது ரிஷபராசியில் உச்சபலம் பெற்றோர் தான் உங்களுக்கு டெஃபினட்டாக கடல் கடந்த பயணம், கடல் ஓரத்தில் அல்லது புகழ்பெற்ற ஏரி ஓரத்தில், நதி ஓரத்தில், லண்டன் கேம்பிரிட்ஜ், அது லண்டனில் என்ன சொல்லுவாங்க, தேம்ஸ் நதிக்கரையா, லண்டன்ஸ் தேம்ஸ் நதிக்கரை, அல்லது துபாயில் இது போல் மெரினா பக்கத்தில், அல்லது நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா பீச் பக்கத்தில் நீங்கள் வீடு வாங்கணுன்னா, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் அது நடக்கும். சந்திர பகவான் அதற்குரிய யோகத்தை உங்களுக்கு தந்தருவார். அதே போல் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா உங்கள் லக்னத்தினுக்கு நாலாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு ஏழு லக்னத்துக்கு நாலாம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வந்து நாலாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றாவோ, அல்லது மேஷராசியில் உச்சபலம் பெற்றாவோ, அல்லது நீர்நிலைக்கு காரணமாகிய சந்திர பகவான் கூட சேர்ந்திருந்தாலோ, அல்லது சந்திரனுடைய பார்வை பெற்றிருந்தாலோ, அதாவது சந்திரனுடைய பார்வைன்னு என்ன அர்த்தம், அன்றைக்கி தான் வந்து பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி அன்னைக்கோ, அல்லது அமாவாசை அன்றைக்கு பிறந்திருந்தாவோ, அல்லது சூரியன் நாலாம் வீட்டு நிதிபதி ஆட்சியோ, சிம்மவீட்டில் ஆட்சியோ, அல்லது உச்சபலம் பெற்றிருந்தாரோ, டெஃபினட்டாக உங்களுக்கு நீர்நிலை பக்கத்தில் வீடு அமைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே போல் நீங்கள் மிதனமாக இருந்தீங்கன்னா, அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, மிதன லக்னம் அல்லது மிதன ராசியாக இருந்ததுன்னா உங்களை லக்னத்துக்கு நாலாம் வீட்டின் அதிபதி அதே புதன் பகவான் தான், லக்னாதிபதி தான் புதன் பகவான், நாலாம் வீட்டின் அதிபதி லக்னாதிபதி எல்லாம் ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து சந்திரன் கூட ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரபவன் கூட சேர்ந்திருந்தாலோ, சந்திரனுடைய பார்வை பெற்றிருந்தாலோ, செவ்வாய் பவன் கூட சேர்ந்திருந்தாலோ, நிறைய நிலபுலன் வீடு மனை வாகனத்துக்கு அதிபதியாக இருப்பீங்க. அதே போல் நீர்நிலைக்கு பக்கத்தில் வீடு, ஃப்ளாட்டு, பில்டிங் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதே போல் உங்களை லக்னம் கடக லக்னமாக இருந்ததுன்னா நீங்கள் கவலையே படணும், உங்கள் லக்னாதிபதி ஆல்ரெடி சந்திரபகவான், அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற நீர், கடல், குட்டை, மிகப்பெரிய ரிவர், அதாவது ஆறுகளுக்கெல்லாம் அதிபர். அவர் வந்து உங்கள் லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, அல்லது ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ, அல்லது குருபவன் கூட தொடர்பு பெற்றிருந்தாவோ, அல்லது உங்களது கடகத்துக்கு நாலாம் வீட்டாகிய சுக்கரபகவனுடன், அதாவது சுக்கரபகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாவோ, சுக்கரனுடன் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று சேர்ந்திருந்தாவோ, அல்லது சுக்கரனை சந்திரன் பார்த்தாவோ, அல்லது சந்திரனை சுக்கரன் பார்த்தாவோ, டெஃபினட்டாக உங்களுக்கு இது போல் மிகப்பெரிய நீர்நிலை பக்கத்தில் வசிக்கக்கூடிய யோகத்தை சந்திரபவன் தருவார், அதுமாதிரி சுக்கரபவனும் தருவார். நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா சிம்ம லக்னத்தின் அதிபதி யார், சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் நாலாம் வீட்டின் அதிபதியாகிய செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாவோ, அல்லது செவ்வாய், சூரியன், சந்திரன் மூவரும் இணைந்திருந்தாவோ, அல்லது சந்திரபவன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றோ, அல்லது ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றோ இருந்தாவோ, டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம், அதுவும் இது போல் புகழ்பெற்ற ஏரி, கடல், குளம், குட்டையோட அந்த ஓரத்தில், நதிக்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய யோகம் டெஃபினட்டாக உங்களுக்கு அமையும். அதே போல் உங்களது லக்னம் கன்னி லக்னமாக இருந்து லக்னத்தின் நாலாம் வீட்டின் அதிபதி குருபகவான் புதனோடு சேர்ந்திருந்தாவோ, அல்லது குருபகவான் சந்திரனோட இணைந்திருந்தாவோ, சந்திரபவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாவோ, அல்லது குருபகவான் நாலாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, அல்லது ஏழாம் வீட்டில் அதாவது மீனராசியில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ, டெஃபினட்டாக உங்களுக்கு இது போல் நீர்நிலையில் வசிக்கக்கூடிய யோகம், நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய யோகம்,
பில்டிங்கில், இது போல் உலக புகழ்பெற்ற கட்டிடங்களில், பில்டிங்கில், அதுவும் நீர்நிலை ஓரம் இருக்கிற ரெசார்ட்ஸ், ஹோட்டல், இது மாதிரி இடத்தெல்லாம் அடிக்கடி தங்கக்கூடிய இடம், தங்கக்கூடிய யோகம், படகு சவாரி, கப்பல் சவாரியில் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய யோகம், சொகுசு கப்பலில் பயணம் செய்யக்கூடிய யோகம், இது மாதிரி கடலுக்கு பக்கத்தில், நீர்நிலை பக்கத்தில் வசிக்கக்கூடிய யோகம், ஒர்க் பண்ணக்கூடிய யோகம் டெஃபினட்டாக சிறப்பாக அமையுது. அதே போல் உங்களை லக்னம் துலா லக்னமாக இருந்ததுன்னா, லக்னத்தின் நாலாம் வீட்டு நபி சனீஸ்வர பகவான் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருந்தாவோ, அல்லது சனி சுக்கரனும் பார்த்துருந்தாவோ, அல்லது நாலாம் வீட்டு நதிபதி சனீஸ்வர பகவான் சந்திரபகவன் கூட சேர்ந்திருந்தாவோ, அல்லது சந்திரனும் சனீஸ்வரனும் பார்த்து கொண்டு இருந்தபோது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு நீர்நிலை ஓரம், புகழ்பெற்ற கடலோரம், ஆற்றோரம் வசிக்கக்கூடிய யோகத்தையும், அதே போல் மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய யோகத்தையும் சந்திரபவனும் சனீஸ்வர பகவானும் உங்கள் லக்னாதிபதி சுக்கரபவனும் தருவாங்க. அதே மாதிரி உங்களது லக்னாதிபதி வந்து விருஷ லக்னம், விருஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டின் அதிபதி சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தாவோ, அதாவது சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் அடிதடி ரகலை கலவரம், அது வேறு சாப்டர். இப்போ நம்ம வீடை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். நாலாம் வீட்டின் அதிபதி, லக்னாதிபதி தொடர்பு மற்றும் சந்திரன் தொடர்பு, இது அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சந்திரனுடைய தொடர்பையும் பெற்றிருந்தாவோ, சந்திர மங்கள யோகம் அப்படின்ற உயர்தரமான அமைப்பை பெற்றிருந்தாவோ, அல்லது குருபவனுடன் செவ்வாய் சேர்ந்து குரு மங்களயோகம் அப்படின்ற உயர்தரமான ஒரு யோகத்தை பெற்றிருந்தாவோ, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது போல் ஆற்றோரம், மிக உலக புகழ்பெற்ற கரையோரம், நீர், அதாவது நீர்நிலை ஓரத்தில் வசிக்கக்கூடிய யோகம், மிகப்பெரிய கட்டிடங்கள் வசிக்கக்கூடிய யோகத்தை சந்திரபவன் உங்களுக்கு தருவார். அதே போல் செவ்வாய் பவனும் தருவார், குருபவனும் தருவார். அதே போல் உங்கள் லக்னம் தனுஷ் லக்னமாக இருந்ததுன்னா, லக்னத்துக்கு நாலாம் வீட்டு நதிபதியும் குரு தான், அதாவது லக்னாதிபதியும் குரு தான், நாலாம் வீட்டின் அதிபதி வீடு மனை வாகனத்துக்கு அதிபதி ஆகிய அந்த நாலாம் வீட்டின் அதிபதியும் குரு தான். அந்த குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரனுடன் சேர்ந்திருந்தாவோ, குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டாவோ, அல்லது குருக்கு கேந்திரத்தில் சந்திரபவன் இருந்தாவோ, குருவும் செவ்வாய் சேர்ந்திருந்தாவோ, டெஃபினட்டாக உங்களுக்கு இது போல் உலக புகழ்பெற்ற நதிக்கரையோரம், கடலோரம் இருக்கிற மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகத்தை உங்களது லக்னாதிபதி குருபகான், நாலமிட்ட நதிபதி குருபகான் மற்றும் சந்திரபவன் உங்களுக்கு தருவாங்க. அதே போல் சனீஸ்வர பகவான் நாலாமிட்ட நதிபதி, அதாவது மகர லக்னத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான், அவர் நாலாமிட்ட நதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருந்தாவோ, சந்திரனோடு சேர்ந்திருந்தாவோ, அல்லது குருவோடு சேர்ந்திருந்தாவோ இந்த அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி கும்ப லக்னத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான், கும்ப லக்னத்துக்கு நாலாமிட்டின் அதிபதி ஆகிய சுக்கரபவனுடன் சனீஸ்வர பவன் சேர்ந்திருந்தாவோ, அல்லது சந்திரபவனோடு சேர்ந்திருந்தாவோ, அல்லது குருபவனோடு சேர்ந்திருந்தாவோ, உங்களுக்கு மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகத்தை சந்திரபகவான், சனீஸ்வர பகவான், குருபகவான் மற்றும் செவ்வாய் பகவான் நாலு பேருமே சேர்ந்து தருவாங்க. ஏன்னா செவ்வாய் தான் நிலபுலன், வீடுமனை, பில்டிங் எல்லாத்துக்கு அதிபர். சந்திரபவன் வந்து நீருக்கு அதிபர், கடற்கரையோரம், நதியோரம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு அதிபர். குருபகவான் பணத்துக்கு அதிபர், பணம் இல்லாமல் எதுவும் இவ்வளோ பெரிய ஃபைனான்ஸ் இல்லாமல் உலக புகழ்பெற்ற இடத்துல கட்டிடங்களில் வீடு வாங்க முடியுமா? அதே போல் நீங்கள் மீன லக்னமாக இருந்தால் மீன லக்னத்தின் அதிபதி குரு, அந்த மீன லக்னத்துக்கு நாலாம் வீட்டின் அதிபதி புதன், புதன் குருவோடு சேர்ந்திருந்தாவோ, சந்திரனோடு சேர்ந்திருந்தாவோ, அல்லது செவ்வாய் பகவனோடு சேர்ந்திருந்தாவோ, டெஃபினட்டாக உங்களுக்கு உலக புகழ்பெற்ற கட்டிடத்தின் ஓரம் வசிக்கக்கூடிய யோகத்தை குருபவனும் சந்திரபவனும் புதன் பவனும் செவ்வாய் பவனும் தருவாங்க அப்படின்னு சொன்னால் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி, அன்பு.